இந்த மூவியோட ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு 1800களை நடக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அப்படி ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல மக்கள்லாம் அப்படி தொபு தொபுன்னு கூட்ட கூட்டமா வந்துட்டு ட்ரெயின்ல ஏறதுக்காக இருக்கிறாங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பா, ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பையன் சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி காமிக்கிறாங்க. அப்ப அங்கனக்குள்ள அங்க இருக்கிற ஸ்டாஃப்லாம், அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை பாக்குற ஸ்டாஃப்லாம் தொபு தொபுன்னு ஓடி போயிட்டு ஒரு ட்ரெயின் ஒன்று வந்துகிட்டு இருக்கு, அதை மறிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த ட்ரெயின் வந்து அது வரக்கூடிய டைம் கிடையாது, அந்த ட்ராக்ல அது வரவே கூடாது. ஆக்சுவலா வந்துட்டு சம்பந்தம் இல்லாம எதுக்கு இப்படி ஒரு ட்ரெயின் வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு அந்த ஸ்டாஃப்லாம் போயிட்டு மறிக்கிறாங்க. அந்த ட்ரெயின் வந்து அங்கனக்குள்ளாரே வந்து நிக்குது. உடனே ஓடி போயிட்டு என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா ஒவ்வொரு கப்பார்ட்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிணங்கள் கிடக்குது. கூடவே உள்ளார இருந்து நிறைய எலிகள்லாம் முது முது முதுன்னு பாக்கிறதுக்கு அறுவறுப்பா இருக்கிற மாதிரி மொத்தமா விழுந்து ஓடுதுங்க. அப்ப இந்த ஃபேமிலி மேன் இருக்காங்கல, அவன் இன்னொரு ட்ரெயின்ல இருக்கான். அந்த ட்ரெயின் அப்படி மூவ் ஆகி போகும்போது இதெல்லாம் பாக்குறான். பார்த்தோன்னே அவனுக்கு ஏதோ ஒன்று தப்பா நடக்கிற மாதிரி தெரியுது. என்ன நடக்குன்னு தெரியாம அப்படியே ஒவ்வொரு ஜன்னலா போயிட்டு எட்டி எட்டி பாக்குறான். இப்படி யாராச்சும் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எட்டி பார்த்தா செம கடுப்பாகும்ல. அப்படியே ஒருத்தன் செம காண்டாயிட்டு இந்த ஃபேமிலி மேனை திட்டி விட்டுருதான். அப்ப அவ பொண்ணு வந்துட்டு சாரிங்க மன்னிச்சிருங்க, எங்க அப்பா தான் தெரியாம பண்ணிட்டாருன்னு சொன்னதுமே அந்த பொண்ணை பார்த்ததும் அவகிட்ட கேவலம் பேசி தப்பா நடக்க பாக்குறான். அப்பா அங்க ஒரு மொட்டை ஓடி வந்து அவன் கையை பிடிச்சு திருக்கி தாய்க்குளத்து மேலே கை வைக்க பாக்குறியா அப்படின்னு அவனை ரெண்டு தட்டு தட்டி அனுப்பிவிட்டுருதான். அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்துட்டு பேசிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படி பேசிட்டு இருக்கும்போது அவன் அப்பங்காரன் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு அவனுக்கு சும்மாவே இருக்க முடியல, ஏதாச்சும் ஒன்று நம்ம நம்மனு பண்ணிட்டே இருக்குன்னு போல நீங்க பேசிட்டு இருக்க, நான் ட்ரெயினை சுத்தி பார்த்துட்டு வர சொல்லிட்டு அங்கிருந்து போயிருந்தான். இவங்க ரெண்டு பேசிட்டு இருக்கும்போது மேல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ ஒன்று அப்படியே ஒன்று ஓடுற மாதிரி தெரியுது, ஏதோ ஒன்று வித்தியாசமா சத்த மாதிரி கேக்குது. அப்பந்தான் வந்து அந்த கேமராவை காமிக்கிறாங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட எலிங்க அப்படியே கூட்டம் கூட்டமா அப்படியே கொத்து கொத்தா மொது மொது மொதுன்னு ஓடுதுங்க. அது விஷுவலா காமிக்கும் போது அப்படியே ஒரு வித்தியாசமா தெரியுது. இங்க சுத்தி பார்க்க போன அந்த ஃபேமிலின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்ததும் அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிறான். ஆக்சுவலா வந்து அந்த பொண்ணு யாருன்னா ரொம்ப நாளைக்கு முன்னால ரொம்ப வருஷத்துக்கு முன்னால காணாம போனா அவனுடைய பொண்ணு தான். ஆனா இப்போ இந்த பக்கத்துல இருக்கிறாங்களா இந்த ஆர்மி மேஜரை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்துட்டு வரா. இவனுக்கு பார்த்தது சம காண்டாயி போயிருது, நான் உன எவ்வளவு வருஷமா தெரியிட்டு இருக்கிறேன், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கையை பிடிச்சு இருக்கிறான். அவங்க இருந்து கூப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த மேஜர் கேட்கிறான், இது யாரு லூஸ் மாதிரி இருக்கான், இது யார் உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது இல்ல எனக்கு இது யாருனே தெரியல அப்படின்னு சொல்லி விட்டுருதா. மேஜருடைய பொட்டாட்டியை கையை பிடிச்சு இருக்கிறியா அப்படின்ட்டு அவனை தூக்கி ஒரு இருட்டு அறைகளை தூக்கி அடைச்சு போட்டுதானுங்க. இவன் அடைச்சு போற அதே ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்கமா ஒருத்தன் கார்னர்ல வந்துட்டு செயின் கட்டி போட்டிருப்பானுங்க போல. அவன் அப்படியே செவுத்த பார்த்து உட்காந்துக்கிட்டு ஒரு வித்தியாசமா நடுங்கினே இருக்கிறான். அப்ப இங்க இருக்கிற சோல்ஜர்ல ஒருத்தன் போயிட்டு அவனுக்கு என்னாச்சு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் மூஞ்ச பாத்தீங்கன்னா அப்படியே அங்க இருக்கிற கொடூரமான எலிகள்லாம் கடிச்சு மூஞ்சே சிதைச்சு வச்சிருக்குதுங்க. அதை பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க மேலேயும் அந்த எலிகள்லாம் பாஞ்சு அப்படியே கடிச்சு குதறி அப்படியே போட்டு பொருளை வைக்குதுங்க. இதே நேரத்தில் இந்த பக்கமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி மேனோடைய பையன் இருக்கிறாங்க, குட்டி பையன், அவனுக்கு ஒரு விசித்திரமான சத்தம் கேக்குது. அதை அப்படியே போய் பாக்குறேன், என்னன்னு பார்த்தா ஒரு துணிக்கு கீழே ஏதோ ஒன்று நெளிற மாதிரி இருக்குது. அது நம்ம அந்த கொடுமையான எலிகள் நினைப்போம், ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பூனை. அதே மாதிரி இதுக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் இருக்கிறாங்க. கூட இருக்கிற அந்த ஒய்ஃப் வந்துட்டு அந்த புருஷங்கார கிட்ட சொல்றா, இப்படி வந்துட்டு மேலே ஏதோ ஒரு சத்தம் கேட்கல அப்படின்னு சொன்னதுமே அது அவன் பெருசா எடுத்துக்கல. ஆனா இவ பாத்தீங்கன்னா ஏதோ சத்தம் கேக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு பாருன்னு சொன்னதுமே ஒரு ஸ்டிக் எடுத்து தட்டி பாக்குறான். அப்படி தட்டி பார்த்துட்டு இருக்கும் அங்க ஒரு வெண்டிலேட்டர் ஹோல் இருக்குது, அதை தெரியாதனமா தட்டி விட்டுதான். அது உள்ளார இருந்து அந்த கொடூரமான எலிங்கெல்லாம் அப்படியே தொபு தொபு தொபுன்னு விழுதுங்க. அங்க இருக்கிற எல்லாரையுமே போட்டு பயங்கரமா கடிக்குதுங்க. இதே நேரம் இந்த பக்கமா பாத்தீங்கன்னா இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அந்த மேஜர் ட்ரெயினுடைய கேப்டன் எல்லாருமே வந்துட்டு இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடுறாங்க. அந்த ஓடுற கேப்ல கூட அங்க இருக்கிற மக்கள் கிட்ட எதுவுமே சொல்லாம வந்து பாத்தீங்கன்னா இவங்க மட்டுமே ஒரு சேஃபான இடத்துக்கு ஓடுற மாதிரி தெரியுது. இங்க இந்த ஃபேமிலி மேன் அந்த ஹேண்ட் கேப்லாம் போட்டு கட்டி வச்சிருக்காங்கல்ல, அவங்க கண்ணு முன்னே பாத்தீங்கன்னா சோல்ஜர்லாம் அப்படி அந்த எலிகள் கிட்ட கடி வாங்கி செத்து மடிறாங்க. அவ்வளவுதான் நம்ம கதையும் முடிஞ்சது, அடுத்து நாம தான் அப்படி சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது தான் இந்த ஃபேமிலி மேன் ஒன்னு நோட் பண்றான். அந்த எலிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சன்லைட்டை பார்த்து பயப்படுதுங்க, சூரிய ஒளிச்சு பக்கத்துக்கே வரமாட்டேங்குதுங்க. அதை நோட் பண்றான். அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த சோல்ஜர் ஒருத்தன் விழும்போது இவன் ஹேண்ட் கேப்கான அந்த கீ கீழே வந்து கிடக்கும், அதை எடுத்து எப்படியோ அன்லாக் பண்ணிட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓலாம் சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த கம்பார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே செத்து கிடக்குறாங்க. கீழே தரையில ஃபுல்லாவே அங்கே இங்குமா எலிகள் கூட்டமா தான் இருக்குது. இதுகிட்ட இருந்து தப்பிச்சு எப்படி அந்த பக்கமா போலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒவ்வொரு சீட்ல மிதிச்சு கடைசி அந்த பக்கமா போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு அங்கிருந்து இந்த கம்பார்ட்மெண்ட் வந்துருதான். இங்க இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாம் வந்து சொல்றான், இப்படி அங்க எலிகள் கூட்டமா இருக்குது, மக்கள் எல்லாம் கொண்டு போட்டுருக்குது, எல்லாருமே செத்து கிடக்குறாங்க, இங்க இருந்து நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படி இப்படின்னு என்னெல்லாமா சொல்றான். எல்லா பையிலும் சிரிக்கிறான், இவனை எதுவுமே நம்பறதா இல்ல, நம்மனா நம்மங்க நம்மடாங்க செத்து சாவுன்னு சொல்லிட்டு அவனுடைய பொண்ணு அந்த பையனையும் அந்த குட்டி பையனையும் கூப்பிட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடி போயிருந்தான். இவங்க இப்படி ஓடிட்டு இருக்கும் போது இங்க இதை நம்ம என்னங்கல்ல, அப்ப அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து எலிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கடல் அலை மாதிரி மொத்தமா வந்து இவங்களை அட்டாக் பண்ணுதுங்க. இதை பார்த்ததும் இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாருமே அந்த பக்கமா அவங்க கூட குடுகுடுன்னு ஓடும்போது அதே டைம் இந்த பக்கமா அந்த மேஜர் அந்த ட்ரெயினுடைய கேப்டன்லாம் ஒரு பக்கமா லாக் பண்ணிருந்தாங்க. அப்பா அந்த மேஜருடைய ஒய்ஃப் வந்துட்டு அப்பா அப்புறம் தங்கச்சி தம்பி எல்லாம் பார்த்துட்டு ரொம்பவும் கத்துறதா, அது என்னுடைய ஃபேமிலி தான், கதை தொடங்க அவங்களை காப்பாத்துங்கன்னு சொல்றான். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணவே இல்லை. அதே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி மேன் அந்த மொட்டை
இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு பக்கமாக ஒரு கப்பார்ட்மெண்ட்டில் லாக் ஆகி நிற்கிறாங்க. அப்போ இந்த பக்கமும் காட்டும்போது எப்படி இருக்குன்னா, இந்த தண்ணிலாம் எப்படி பீச் அடிச்சுட்டு வரும், அந்த மாதிரி எலிகள்லாம் அப்படி ஒரு மாதிரி கொலா கொலா கொலான்னு மோதிக்கிட்டு வருதுங்க. விட்டு அலை மாதிரி அடிச்சு எல்லாரையும் காலி பண்ணிடும் போல, அந்தளவுக்கு கொத்து கொத்தாக கும்பல் கும்பலாக அப்படி மக்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. அப்போ இந்த மொட்டை வந்துட்டு இந்த சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிட் வே வந்து கண்டுபிடிக்கிறான். உடனே டக்குனு மேலே ஏறி போயிட்டு அந்த ஃபேமிலி மேன் அவனுடைய பொண்ணு பையனை தூக்கி மேலே ஏற்றிடுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி அவங்க கூட ஒருத்தன் வந்திருப்பான் போல, அவனை ஏற்றுறதுக்குள்ளே மொத்த எலிகள் வந்து பார்த்தீங்கன்னா கதவுகள்லாம் உடச்சிட்டு அவனை போட்டு இழுத்து அந்த இடத்துல கடிச்சு கொதறி சாகடிச்சிருதுங்க. அப்போ இந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேஜர் அப்புறம் வந்து இந்த கேப்டன் அவங்க இருக்கிற கப்பார்ட்மெண்ட்லேருந்து இந்த கனெக்டிங் அந்த ஜாயிண்ட் எடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ நம்ம கப்பார்ட்மெண்ட்லாம் எலிகள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ ட்ரெயினுடைய மேலே ஏறி நிற்கிற அந்த மொட்டை அந்த ஃபேமிலி மேன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஜாயிண்ட் எடுத்து விட்டாங்களா அந்த கப்பார்ட்மெண்ட்டுக்கு தாவி வந்துருந்தாங்க. இந்த மேஜருடைய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா தங்கச்சி தம்பிலாம் இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அழுதுகிட்டு இருக்கிறா. இவங்களை பார்த்தது அவளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, ஆனால் அப்பா கிட்ட அப்படி தெரியாதுன்னு சொல்லி நடந்துகிட்டது வந்துட்டு அவன் மனசில் உறுத்திக்கிட்டு இருக்கு. அதனால அவங்கள அப்ரோச் பண்ணாமல் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. மகளை பார்த்த சந்தோஷத்தில் அந்த ஃபேமிலி மேன் இருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க ஃபேமிலி இழந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவும் அவங்க நினச்சி அழுதுட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் ஒருத்தன் தொப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா பொத்துன்னு வந்துட்டு மயங்கி கீழே விழுந்துருதான். அப்போ தான் தெரியுது அந்த எலி கடிச்சாலே வந்துட்டு நமக்கு இன்ஃபெக்ட் ஆகி அது மூலமாக நம்ம பாதிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அந்த மேஜர் அப்புறம் அந்த ட்ரெயினுடைய கேப்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரெல்லாம் எலி கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், எலி கடிச்சவங்களும் ஒரு பக்கமும் கடிக்காதவங்களும் ஒரு பக்கமாகவும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவாக பிரிஞ்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் அந்த ஃபேமிலி மேனுடைய அந்த குட்டி பையன் இருக்கிறாம்ல, அவன் கையில் ஒரு எலி கடிச்சு விட்டுருக்கும் போல, அவனுக்கு இன்ஃபெக்ட் ஆகிருக்குது, அவன் உயிருக்கே ஆபத்தாகலாம். ஆக்சுவலாக இந்த ஃபேமிலி மேன் என்ன வேலை பார்க்குறாரு தெரியுமா, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு டாக்டராக இருக்காரு. ஆக்சுவலாக இந்த எலிகளுடைய தொல்லை வந்துட்டு இந்த ட்ரெயினில் மட்டும் இல்லை நிறைய ஊர்களெலாம் பரவி இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஏரியாக்கெல்லாம் பரவிட்டு வருது. ஆக்சுவலாக வந்துட்டு அதுக்காக தான் வந்துட்டு இவங்க மருந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க போல. அந்த மருந்து வந்து இப்போ பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, அங்கே நம்ம ட்ரெயினை கொண்டு போனோம்னா கண்டிப்பாக வந்துட்டு இங்கே இருக்கிற மக்களை நம்ம வந்து க்யூர் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு இந்த ஃபேமிலி மேன் சொல்கிறான். ஆனால் அந்த ட்ரெயின் கேப்டன் வந்துட்டு அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறான், எங்கேயுமே இந்த ட்ரெயின் நிற்கக்கூடாது, போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அங்கே இருக்கிறங்கள ஒருத்தன் வந்து அந்த ட்ரெயின் கேப்டனுடைய கழுத்தில் கண்ணை வச்சு, இங்கே பாரு நிறைய பேர் இங்கே இன்ஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க, அவங்களுக்கு கண்டிப்பாக மருந்து தேவைப்படுது, அவர் சொல்கிற இடத்துக்கு அந்த ட்ரெயினை கொண்டு போகணும்னு சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் அந்த ட்ரெயின் கேப்டனும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உத்தரவு கொடுத்து அந்த டிஸ்ட்ரிக்கு கொண்டு போயிடுதான். அங்கே போனது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி மேன் அவருடைய பொண்ணு அப்புறம் அந்த மொட்டை கூட வந்துட்டு ஒரு மூணு பேசஞ்சர் வந்துட்டு நாங்களும் வர சொல்லிட்டு கூடவே போகிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற ட்ரெயின் டிரைவர் என்ன சொல்கிறான்னா வந்துட்டு, ரெண்டு மணி நேரம் உங்களுக்கு தரேன், நீங்கள் அதுக்குள்ளே ட்ரெயினுக்கு வந்து சேரணும், நீங்கள் மருந்து எடுக்கிறீங்களோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் அப்படி வரலான்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்கிற ட்ரெயின் வந்து அப்படி கிளம்பி போயிடும், உங்களை விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொன்னதுமே சரி சொல்லிட்டு அந்த கடிகாரத்தையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அந்த டவுனுக்குள்ளார போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டியை கொத்தறி வச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இங்குமா மக்கள் வந்து அப்படியே செதறி செத்து போய் கிடக்குறாங்க. அது எல்லாத்தையுமே அப்படியே வந்துட்டு பொருட்படுத்தாமல் அந்த பிணங்கள் மேலாம் ஏறி அப்படியே அந்த ஏரியாவை கடந்து வந்தால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிழலுக்கு கீழே எக்கச்சக்கமான எலிகள் அப்படியே குவிஞ்சு போயிருக்குங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அதுக்கு சன்லைட்னாலே வந்துட்டு பிடிக்காதுல்ல, அது வந்துட்டு நெருங்காதுல்ல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பில்டிங் அந்த பக்கமாக இருக்கிற நிழல்களில் அப்படியே அங்கேயே சுற்றிக்கிட்டு எக்கச்சக்கமான எலிகள் கூட்டம் அப்படியே இருக்குதுங்க. இதுலேருந்து எப்படி அந்த பக்கமாக போனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதை எப்படி ரீச் ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த பக்கமாக ஒரு பைப் லைன் இருக்குது, அந்த வழியாக வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஏறி போகிறாங்க. அப்போ அதில் ஒருத்தர் வந்து தவறி கீழே விழுந்துருதான், அவ்வளோதான் மொத்தமாக வந்துட்டு குபு குபு குபுன்னு மொத்தமாக மேலே ஏறி அங்கேயே கடிச்சு கொதறி கொண்டு போடுதுங்க. இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அதே நேரம் இந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஒருத்தன் டவுன் உள்ளார இருந்து பயந்து போயிட்டு ட்ரெயினை பார்த்ததுமே வந்துட்டு ஓடி வர அவனை ரெஸ்கியூ பண்ணிட்டு அவன்கிட்ட கேட்குறாங்க என்னாச்சு என்ன நினச்சி சொல்லும்போது அந்த எலிகள் பண்ண அட்டகாசத்தை சொல்கிறான். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு சூரிய ஒளிக்கு பயப்படும், நைட் ஆயிடுச்சுன்னா போதும் மனுஷங்களை அப்படியே அது ரன கொடூரமாக கொன்று குவிக்குங்க, என் குடும்பத்தை நான் இழந்துட்டேன் அப்படின்னு பயத்தில் அப்படியே அழுறான். அவன் பயந்து போனதை பார்த்து அந்த உயிர்கள் இறந்து போனதை பார்த்து அவன் சொல்லதும் போது வந்துட்டு இங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் அப்படியே ரொம்ப பயந்து போயிட்டு இங்கே இருக்கவே வேண்டாம், இங்கேருந்து நம்ம கிளம்பி போயிடலாம், இருட்டாக போகுது, ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரைவர் கிட்ட வந்துட்டு கெஞ்சி கேட்குறாங்க. அது நேரம் இந்த பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சமாக அந்த கிளவுட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு இருட்டாகிற மாதிரி தெரியுது. அந்த கொடூரமான எலிகள்லாம் செவர் மலை ஏறி வருதுங்க இவங்களை அட்டாக் பண்ணதுக்காக. இவங்க அப்படியே ஒரு பைப்பை பிடிச்சி நடந்து போயிட்டு இருக்கிறாங்கல்ல, வந்த ஆறு பேரில் ஒருத்தர் கீழே விழுந்து இறந்து போயிட்டார்ல, அதே மாதிரி இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் அதுலேருந்து அதே மாதிரி கை தவறி கீழே விழுந்து போக அந்த எலிகள்லாம் சூழ்ந்து அவரையும் கொண்டு போட்டுருது. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இவங்க எப்படியோ ஹாஸ்பிட்டல் உள்ளார வந்துருந்தாங்க. ஆனால் அந்த முட்டைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான அடிபட்டிருக்கும் போல, எப்படியோ வந்தாச்சு. ஆனால் உள்ளார ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான், அதாவது இந்த டவுனை சேர்ந்தவன் போல இது உள்ளார பயந்து போயிருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் அந்த ஃபேமிலி மேன் போயிட்டு காம் பண்ணி நாங்கள் எதுக்காக வந்தோம் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறான். ஆக்சுவலாக
இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இவன் கேர் டேக்கர் போலாம், இந்த இவங்களை அட்டாக் பண்ணலாம் வந்துட்டு. அப்புறம் வந்துட்டு அந்த மெடிசன் தான் தேடி வந்ததுன்னு சொன்னதுமே வந்து பாத்தீங்கன்னா, இவனு ஒரு தீப்பந்தத்தை வச்சு அவங்களை லீட் பண்ணி ஒரு பேஸ்மெண்ட் உள்ளாரா கூட்டு போயிட்டு இருக்கான். அதே நேரம் இந்த பக்கமா வந்துட்டு ட்ரெயின்ல வந்துட்டு அந்த ட்ரெயின் கேப்டன் வந்து கெட்டி போட்டுருக்காங்களா இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம், அவங்களுக்குலாம் நம்பிக்கையே இல்லை இவங்க மறுபடியும் திரும்பி வருவாங்களா, ஒருவேளை அங்க வந்துட்டு இறந்து போயிருப்பாங்களாம் சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. ஆனா கூட இருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க திரும்பி வருவாங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்காங்க. அப்ப இங்க ஒரு ஓல்டு லேடி உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கா, அவருடைய ஃபேமிலியை இறந்து போயிட்டான் நினைக்கிறா. என்ன பண்றான்னா டோரை போய் அப்படி திறக்கிறா. ஏற்கனவே இருட்டாயிட்டுல மொத்த எலிகளும் அந்த கப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதுங்க. உயிர் பயத்திலையும் மரண அழுக்குறலும் எல்லாமே கேக்குது. அப்படியே பக்காத்து கப்பார்ட்மெண்ட்ல இருந்துட்டு அந்த ஃபேமிலியோடைய அந்த பொண்ணு மேஜருடைய ஒய்ஃப் இருக்கால அந்த குட்டி பையனோட உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கிறா. இந்த பக்கமா இந்த பேஸ்மெண்டோடய அவங்க வந்துட்டு இருக்காங்கல்ல, அப்போ பாக்குறாங்க பாருங்க இந்த எலிகள்லாம் தங்குறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த வலன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பயங்கரமான பெரிய பொந்து மாதிரி இருக்கு, அதுவுலார தான் இது வாழ்ந்துட்டு இருக்கும் போல. இவ்வளவு எலிகள்லாம் இங்க தங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா ஒரு பயத்தோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த டாக்டர் தான் உள்ளார போயிட்டு என்ன பண்றான், ஆக்சுவலா அந்த ஃபேமிலி மேன் தான் உள்ளார போயிட்டு என்ன பண்றானா, அந்த மருந்தை எடுத்துக்கிறதுக்காக ஒரு ஒரு கை விளக்கோட உள்ளார போய் எடுக்க போறான். அப்படி இப்படின்னு தேடி கடைசி அந்த மருந்து பாக்ஸையும் எடுத்துட்டான். எடுத்துட்டு கீழே வரும்போது அவன் நின்ன பலகம் வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சு போயிருது. ஒரு பக்கமா ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு இன்னொரு பக்கமா அந்த பாக்ஸையும் பிடிச்சிருக்கான். அப்ப இந்த கேரக்டர் இருக்காமல இவங்களை கூட்டு வந்தாமல லீட் பண்ணி அவன் சொல்றான் அந்த பாக்ஸ் தூக்கி போடுங்க நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலி தூக்கி போட்டுதான் போட்டுதான் அவ்வளவுதான். அந்த கேரக்டர் ஓடி போய் என்ன பண்றானா, முன்கூட்டி இவங்களுக்கு முன்னால போயிட்டு ஒரு கேட் மாதிரி இருக்கு ஒரு டோரு, அதை லாக் பண்ணி மொத்தமா இவங்களை அடைச்சு போட்டுட்டு அங்கிருந்து இதை வித்து நான் நிறைய பணம் சம்பாதிக்க போறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து இவங்களை ஏமாத்தி ஓடி போயிருதான். அவ்வளவுதான் இவங்களுக்கு ஒரே ஷாக் ஆகி போயிருது. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம உள்ளார தவிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொந்துல இருந்து மொத்தமா எலிகள்லாம் அப்படியே பொத்து பொத்துன்னு உளுந்து அப்படியே அலா மாதிரி மொத்தமா குபு குபுன்னு வந்துட்டு இருக்குதுங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா எப்படி அந்த டோரை உடச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா இவன் இருக்கிறாம்ல, இவங்களை அடைச்சு வச்சுட்டு போனாம்ல அவன் வந்துட்டு அவனுடைய பையனும் அவனுடைய ஒய்ஃபும் செத்து கிடக்குறாங்க போல. அதை பார்த்து அப்படியே புலம்பிட்டே இருக்கிறான், அப்படியே ஒரு ஷாக்காவே இருக்கிறான். சோ அவங்க கிட்ட இருந்து என்ன பண்றாங்கன்னா அந்த பாக்ஸ் எடுத்துட்டு இவங்க எப்படி வெளியே வந்துட்டு ஒரு ஜீப்ல எப்படி அங்க இருந்து தப்பிச்சு வந்திருந்தாங்க இவங்களையும் அந்த எலிகள்லாம் கொடூரமான எலிகள்லாம் இவங்களை அப்படியே துரத்துதுங்க. ஒரு வழி அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்க வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இங்க எக்கச்சக்கமான பேர் செத்து கிடக்குறாங்க. அப்போ அந்த மெடிசன் எடுத்துட்டு வரும்போது அங்க இருந்த ஒரு ஆபீசர் என்ன பண்றானா, அவன் எலிகள் கிட்ட கடவை கடி வாங்கியிருப்பான் போல, அந்த ஃபேமிலி மேன் கிட்ட இருந்து அந்த பாக்ஸ் வாங்கிட்டு அவனை அடிச்சு போட்டு அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போறான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த மொட்டை இருக்கிறாம்ல அவன் வந்து அவனை அடிச்சு போட்டுருந்தான். அப்ப எலிகள்லாம் அங்க சூழ்ந்து போனதுனால ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. இவங்க எல்லாருமே உள்ளாரா ஏறிதாங்க. ஆனா அந்த மொட்டை மொட்டை அவனால ஏற முடியல, நிறைய கடி வாங்கினதுனால அவனால ஓட முடியல. கடைசியா பாத்தீங்கன்னா அந்த எலிகள் கிட்டயே கடி வாங்கி அவனும் அங்கேயே இறந்து போயிருந்தான். இதை பார்த்துதான் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி போறாரு அந்த ஃபேமிலி மேனும் அவருடைய பொண்ணும். ட்ரெயின் குள்ளார வந்ததுமே அந்த பாக்ஸ் எடுத்து எல்லாருக்குமே இன்ஃபெக்ட் ஆன எல்லாருக்குமே வந்துட்டு அந்த மருந்தை இன்ஜெக்ட் பண்றாங்க. ஒரு வழியா தப்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இவங்க போற ட்ரெயின் ட்ராக்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ட்ரெயின் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது. ஆக்சுவலா இந்த எலிகளால தான் கீழே இறங்கி எல்லாருமே போயிட்டு அதை தள்ளுறாங்க. அவங்க தள்ளிட்டு இருக்கும் போது அங்க தூரத்துல இருந்து அந்த எலிகளுடைய படைகள்லாம் அப்படியே வருதுங்க. அதை பார்த்தது ஒருத்த என்ன பண்றானா, அவனுடைய உடம்புல வந்துட்டு வெடிகள்லாம் வச்சு கட்டி மனித வெடிகுண்டா மாறி இவங்களாச்சும் தப்பிச்சு போட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, அந்த எலிகள் வரும்போது கரெக்டா மனித வெடிகுண்டா மாறி வெடிச்சு போயிருதான். அங்கேயே எக்கச்சக்கமான எலிகளா செத்து போயிருதுங்க. இவங்களும் இந்த பக்கமா அந்த ட்ராக் ஒரு வழியே கிளியர் பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா ட்ரெயின்ல போய் ஏறி உட்காருதாங்க. ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி போகுது. ஆனா இவங்க போற ட்ராக் என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கமா முடிஞ்சு போய் நிக்குது, அதாவது உடஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த ஃபேமிலி மேன் தான் போயிட்டு அந்த ட்ராக்கை சேஞ்ச் பண்றாரு. சேஞ்ச் பண்ணிட்டு திரும்பி வந்தா மறுபடியும் இந்த ட்ராக் பாத்தீங்கன்னா அதே நிலைமைக்கு வந்தது. ஆக்சுவலா அதுல ஏதோ ஃபால்ட் போல, அதை ஹோல்ட் பண்ணி பிடிச்சா மட்டும்தான் அந்த ட்ராக் அப்படியே சேஞ்ச் ஆகி நிற்கும். அப்பதான் ட்ரெயினும் அதை கிராஸ் பண்ணி போகும். இவரும் ஹோல்ட் பண்ணி பிடிக்க ட்ரெயினும் ட்ராக் சேஞ்ச் ஆகி மாறி போயிட்டு இருக்குது. அப்போ எலிகள் பாத்தீங்கன்னா கும்பலா அங்கிருந்து கூட்ட கூட்டமா அட்டாக் பண்ண வருதுங்க. ட்ரெயினை ஸ்டாப் பண்ணவும் முடியாது, மெல்லமா போயிட்டு இருக்குது. இவரால் ஓடி வரவும் முடியல. இவங்க ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்துட்டு அப்படியே கதறி அழுறாங்க. எப்படியாச்சும் காப்பாத்தலாம் சொல்லிட்டு பாக்குறாங்க. ஓட முடியாம நின்று போன அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய உயிர் அங்கனையே தியாகம் பண்ணி அந்த எலிகள் கிட்ட அப்படியே மறைந்து போய் அந்த இடத்துல இறந்து போறாரு. அவங்களுடைய அப்பா இறக்கிறத பார்த்து அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அவருடைய பையனும் அந்த குட்டி பையனும் அப்படியே கதறி அழுறாங்க. இதோட தான் இந்த பணமும் பாத்தீங்கன்னா முடிச்சு போகுதுங்க.